2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக எம்பி ஆ ராசா பேச்சுக்கு எதிராகவும் பாஜக நிர்வாகி பாலாஜி கைதை கண்டித்தும் கோவையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன், இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கோவையில் தாங்கள் நடந்து கொண்டது சரியாக என்று காவல்துறை நண்பர்களே யோசிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்கள் வரும் என்றும் அவர் கூறினார். பாலாஜி உத்தமராஜை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம். 2 வருடம் கழித்து எங்களின் மீது எந்த காவல்துறை நண்பர்கள்லாம் கையை வைத்தீர்களோ, உங்களின் மீது எந்த விதமான துறை ரீதியான நடவடிக்கை வந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கலனா அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. 2024 பாராளுமன்ற தேர்தலோடு தமிழக சட்டசபை தேர்தல் நடந்தால் அதற்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை என்பதை சொல்லி, நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மாற்றப்படுவீர்கள்.